அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சருடைய அட்மிஷன் கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க இந்த அப்டேட்ஸும் வந்து சேர்த்துக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த கவுன்சிலிங், பொதுவாக கவுன்சிலிங் ப்ராசஸ், அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங், ஆஃப்லைன் கவுன்சிலிங், இப்போ இந்த ரீசன்ட் டேஸ் பார்க்கும்பொழுது எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஆன்லைன் கவுன்சிலிங் மீன்ஸ் ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட், தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பர்சனலாக போகணும், அது வந்து ஆஃப்லைனில் வருது. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் சீட் அலாட்மெண்ட்டுக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸை, ஐ மீன் ஆறு கேண்டிடேட்ஸை எப்படி கூப்பிட்றாங்களே, எவ்வளோ பேரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வைப்பாங்க, எவ்வளோ பேருக்கு இன்டிமேஷன் வரும் அப்படிங்கிற விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இது ப்ராஸ்பெக்டஸ்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் செக்ஷன் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கிறதுனால எவ்வளோ பேர் சார் கூப்பிடுவாங்க, எப்படி சார் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் அப்படின்லாம் சந்தேகம் இருக்குது. அதுக்கு தான் இந்த பதில் இருக்குது. இந்த ரேங்க் லிஸ்ட் ஒன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த சாய்ஸ் செலெக்ஷன் ஃபில்லிங் அந்த லாக்கிங் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, என்ன கோர்ஸு என்னென்ன சாய்ஸஸ் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். கரெக்டாக அது ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ணி இருப்பீங்க நான் அப்ளிகேஷன் பொழுது. பட் இந்த தடவை இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிற டைம் ஜஸ்ட் ஆன்லைன் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட், ஐ மீன் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரெடி அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும், மெசேஜ் வரும். அது இல்லாமல் அந்த ரேங்க் ரேஞ்ச், ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்றோம் ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் அப்படின்ற மெசேஜெலாம் நீங்கள் பார்க்கலாம், வெப்சைட்லேயும் வரும் இருக்குது. அப்போ ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் சீட் ஒரு சீட் இருக்குது, வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னால் ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேரை கால் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு நூறு சீட் இருக்குன்னு வச்சோம்னா ஐநூறு பேரை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஐநூறு பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரேங்கை வச்சு தான், ஒரு நம்பர் 1 to 500 ஆர் இப்படி அந்தந்த ரேங்க் ரேஞ்சில் ஐநூறு பேருக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிள் மீன்ஸ் ஷார்ட் லிஸ்டடு. அப்போ ஐநூறு பேருக்குமே சீட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு. காரணம் என்னென்னா டிபெண்ட்ஸ் ஆன் சீட்டு இருக்கிற வரைக்கும் பாசிபிலிட்டி உண்டு, சீட் வேகன்சி இருந்தால் உண்டு, இல்லைன்னு சொன்னால் அடுத்த ரவுண்டுக்கு அவங்க வாய்ப்பு இல்லை. இல்லை சப்போஸ் சீட்டு நிறையா இருக்குது, ஆளுங்க கம்மியாக இருக்குன்னு சொன்னால் நிச்சயம் நெக்ஸ்ட் ரவுண்டு போகும். அது மாதிரி தான் ப்ராசஸ். அப்போ ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேரை கால் பண்ணுறாங்க, இதுதான் மெத்தடு. அதுதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காலிங் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் டஸ் நாட் கேரண்டி அ சீட். ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு உங்களுக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சீட்டுக்கு கன்ஃபார்ம்டு சீட்டுன்னு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதை தெரிஞ்சுங்க. இதை நான் அப்படியே தமிழ்லேயும் படிக்கிறேன். கலந்தாய்வுக்கு முன்னர் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். அதாவது கவுன்சிலிங்கு முன்னால் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது. ஓகே, தொடர்ந்து கலந்தாய்வில் கலந்து கொள்ள கலந்தாய்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1:5 என்ற விகிதத்தில் மின்னஞ்சல் மற்றும் அலைபேசி SMS வரும், இமெயிலும் வரப்போது இருக்குது. குறுஞ்செய்தியாக அழைப்பு அனுப்பப்படும். இணையவழி கலந்தாய்வர்கள் அழைக்கப்படும் அனைவருக்கும் பட்டப்படிப்பிற்கான இடம் ஒதுக்கப்படும் என்பதற்கான எந்த உத்தரவாதம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா, அதுக்கு தான் சொல்லலான்ட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி தகவல்லாம் நிறையா இருக்குது, நிறைய சந்தேகங்கள்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோகளும் வந்துட்ருக்கோம், தொடர்ந்து சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.